வெல்கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நம்மளோட தமிழ்நாடு சிஎம் இருக்காங்கல்ல, ஸோ எடப்பாடி, அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ நாளையிலேருந்தே வந்து குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் அமலுக்கு வரப்போகுது. அண்ட் அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எதையும் தாண்டி இன்னும் எவ்வளவோ தேவையான விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி ஒரு கிளான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் 10th எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. 10th எக்ஸாம் வந்து நடக்குமா நடக்காதாங்கிற பேச்சில் அப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்து வந்து மகளிர் குழு, ஸோ இவங்க பண்ண சில விஷயங்கள், அண்ட் வந்து பெட்ரோல் டீசல் பற்றின விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். இதோட சேர்த்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் எந்த ஒரு வீடியோவில் இருக்க போகுது. பட் இதெல்லாத்தையும் பார்க்கறது மாதிரி நம்ம சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து விவசாயிகள் பற்றின ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டில் வந்து பல சந்தைகள் அமைக்க போகிறாங்களாம். ஸோ இதுக்குன்னு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு சில கோடி கணக்கில் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒதுக்கி இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் வந்து பெரிய பெரிய சந்தைகள் அமைக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தைகள் கட்டி, அந்த சந்தையில் வந்து மக்கள் வந்து இப்போ விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பொருளை விளைவிக்கிறாங்கன்னா, இப்போ கத்திரிக்காயோ ஒரு வெண்டைக்காயோ என்னமோ அவங்க வீட்டில் விளையிற சில பொருட்களை வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்கல்ல, இப்போ நிறைய பேர் பண்ணுறது இல்லாமல் மார்க்கெட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையினால வந்து மார்க்கெட் சொல்கிறதா விலையாக இருக்குது. இப்போது ஒரு கரெக்டான விலையை கொடுத்து கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சில சந்தைகளை வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்டில் அமைச்சு இந்த சந்தையில் இந்த இடத்துல நீங்கள் போய் விற்கலாம், இது வந்து வார சந்தையாகவும் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் விஷயம். அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து மகளிர் குழு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து பல நிதி ஒதுக்கீடு, அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் மகளிருக்காக பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் அந்த ஒரு மகளிர் குழு, இந்த மகளிர் குழு வந்து ஒரு லோனையோ இல்லை சம்திங் காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி இவங்க வந்து சாதாரண மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அந்த வாங்கின கடன்கள், இதுக்கு முன்னாடியே வந்து விவசாய கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாதிரியே வந்து இந்த குறிப்பிட்ட விஷயமும் இந்த மகளிர் குழு சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து தள்ளுபடி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயமும் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 10th எக்ஸாமினேஷன். ஸோ 10th வந்து இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த கொரோனா டைமில் வந்துட்டு 11th 12th படித்தவங்களாம் வந்து சூப்பர் தான்ப்பா, அவங்களுக்கு லக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ 12th வந்து பாதி எழுதியிருக்காங்க, 11th வந்து முக்கால்வாசி எழுதிட்டாங்க, அப்படி தான் வந்து மார்க் போட்டாங்க. பட் இப்போ இந்த இடத்துல யார் மாசு அப்படிங்கிறீங்கன்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா வந்து அவங்களோட 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனையும் வைக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடோட கவர்மெண்ட் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th எக்ஸாமினேஷன் வந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா, வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச்சுக்கள் இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து பெட்ரோல் டீசல் விலை. ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, எல்லா பக்கமே ஏறிச்சுப்பா, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதனால மிச்ச சில பொருட்களோட விலை ஏறினா கூட அது அதிகமாக பாதிப்பில் இருக்காது. ஏன்னா வந்து பெட்ரோல் டீசல் அப்படின்னு வரும்போது வந்து எவ்வளவோ விஷயங்கள் கண்டிப்பாக அடிபட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வண்டி தேவை அப்படி தானே. அந்த வண்டிக்கு வந்து பெட்ரோலோட டீசலோ போடணும். அப்படி போடும்போது வந்து மொத்தமாக வாங்குவாங்கல்ல எல்லா காய்கறியும் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போகுது, ஒரு குறிப்பிட்ட வியாபாரிக்கு போகுது அப்படின்னா வந்து பெட்ரோல் விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் சார்ஜையும் சேர்த்து தான் அந்த வண்டிக்காரர் சார்ஜ் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ ஒரு வண்டிக்கு 300 ரூபா அதிகமாக இருக்கும், சாதாரணமாக இருக்கிறத விட அந்த வண்டிக்கு இப்போ ஒரு 300 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த விலையை ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் தான் அதை கொடுக்குற மாதிரி வரும், அப்போ தக்காளி விலையும் ஏறும். ஏன்னா அவங்க வாங்கினதுக்கு தான் அவங்க நமக்கு விற்பாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ஏற்றி விற்றுக்குவாங்க. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம். ஆனால் பெட்ரோல் விலையை மட்டும் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்தியாவோட பொருளாதாரமே வந்து சரிஞ்சிடும். ஸோ இதனால் வந்து எவ்வளவோ மக்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக வந்து ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ணலாமே, பல கண்ட்ரீஸில் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் சீக்கிரமாக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரப்படும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க, ஹைட்ரஜனை ஃபியூலாக யூஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ சீக்கிரமாகவே மோடி சொல்லியிருக்கு, இதை வந்து மோடி சொன்ன ஒரு தகவல், இது என்னன்னா ஹைட்ரஜன் பஸ்ஸாக ஹைட்ரஜன் கார்ன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயமே மேப்பா நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம்னா வந்து மாணவர்கள், ஸோ 10th விஷயம் வந்து அது ஒரு சைட், அது வந்து ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இல்லை, இப்போ காலேஜ் அதுக்கப்புறம் வந்து
வேலை தேடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லாமல் இது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க, அதே மாதிரி வந்து யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்ல ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பல மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்களாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து யூடியூப் சேனலும் அதே பேரில் யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சு அதுலேயும் பல விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெளிவு எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வெப்சைட் இருந்தாலும் இது வந்து ஒரு புது வெப்சைட்டாக இருக்கும். இதில் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டைரக்ட் இன்ட்ராக்ஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ் இந்த யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பற்றி, இந்த பெட்ரோல் விலை ஏறினதை பற்றி, அதுக்கடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம்னா டென்த் எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆனது, இந்த மகளிர் குழு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்காக ரொம்ப அவ்வளோ இருக்கேன். அண்ட் நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக்.